வணக்கம், நான் கௌரி ஆகிறேன். எல்லாரும் எப்படி நல்ல சுமா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு ஸ்பெகட்டி போட போகிறேன். ஸ்பெகட்டி வந்து இந்த ரெசிபி வந்து எங்களோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு ஃபுட். வந்து இந்த ரெசிபியை வந்து நான் இப்போ உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவை எல்லாத்தையும் இப்போ என்னென்னு சொல்லி பார்ப்போமாங்க. இப்போ பாருங்கள், இதில் நான் எல்லா ஐட்டம்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதை இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக போகிறேன். இப்போ பாருங்க, எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ பார்ப்போமாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது வந்து மீட்டில் தான் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி. வந்து இதுக்கு வந்து நான் இப்போ சிக்கன் வந்து பாருங்க 500 கிராம் அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து லைட்டாக போனோடு தான் எடுத்துருக்கிறேன். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு போன்லெஸ்ஸாக எடுக்கிறது இந்த ரெசிபிக்கு இஸ் ஓகே. இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து கறி பவுடர் எடுத்துருக்கிறேன். மற்றது வந்து உப்பு, ஜிஞ்சர் பவுடர், மிளகு பவுடர், மற்றது மஞ்சள் பவுடர். இவ்வளவு வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ சிக்கனுக்குள்ளே போட்டு எல்லாம் நல்லா வந்து புரட்டி எடுக்க போகிறேன். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு தான் குக் பண்ண போகிறேன். பாருங்க, மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு, அப்புறம் வந்து இப்போ பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிட்டுது. இப்போ வந்து அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ஆயில், ஆயில் வந்து நல்லா கொதிச்சு வரணுன்ற அவசியம் இல்லை. ஆயில் அப்படியே சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு அதை வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா குக் பண்ணி எடுக்க வேணும். இப்படி நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், அதை மூடிட்டு இப்போ வந்து பாருங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு இதை திறந்து பார்க்குறேன். பாருங்க, 15லேருந்து 20 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆகலே ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறிட்டு மறுபடியும் வந்து அதை மூடி விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ மறுபடியும் வந்து மூடிட்டு இதை திறந்துருக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டார். பாருங்க, இப்போ வந்து நான் இந்த ஸ்டோவால் இறக்கி எடுக்க போகிறேன். அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்பெக்கட்டியே வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸ்பெக்கட்டி வந்து இதில் பாருங்க நான் ஃபுல் பேக் எடுக்கல, இதில் வந்து ஒரு 3/4 பங்கு அளவுக்கு எடுக்கிறேன். வந்து எடுத்து அதை வந்து பாருங்க இப்போ முறிச்சு முறிச்சு எடுக்க போகிறேன். எந்த சைஸுக்கு வந்து அதை முறிச்சு எடுக்கணும்னு பாருங்க. இந்த இப்படியான சைஸுக்கு வந்து முதல்ல வந்து இந்த ரெசிபி கேட்ட மாதிரி முறிச்சு எடுக்கணும் பாருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இப்படி எல்லாத்தையும் முறிச்சு எடுத்துட்டு நான் முழு பேக்கும் எடுக்கல, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது. அதுக்குள்ளே வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். இதோட வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் விட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஸ்பெகட்டியையும் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸ்பெகட்டியை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படி நீங்கள் குக் பண்ண வேணும். இப்போ வந்து இதை மூடிட்டு அவிய விட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸால் வந்து இதை ரெடி ஆகிட்டு தான் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் இடைக்கிட செக் பண்ண வேணும், தண்ணி காணாட்டி பார்த்துட்டு தண்ணி விடணும். இப்போ பாருங்க ஒரு 20 மினிட்ஸால் இதை நான் செக் பண்ணுறேன். இதில் ஒரு நூடுல்ஸ் எடுக்கிறேன். இந்த பாருங்க, இதை வந்து சுவரில் நான் அப்படி எரிஞ்சு பார்க்கும்போது அது சுவரில் அப்படியே ஒட்டுப்பட்டு நிற்கணும். ஒட்டுப்பட்டு நின்றுதுன்னு சொல்லிட்டேன்னா சரியான பதத்துக்கு குக் பண்ணப்பட்டிருக்கிறேன்றது அர்த்தம். அதுதான் இந்த ஸ்பெகட்டி போடுறதுக்கு வந்து சரியான பதமாக இருப்பார். இப்போ பாருங்க இந்த ஸ்பெகட்டியை வந்து தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நூடுல்ஸ்னு சொல்கிறது. இதை வந்து இப்போ வந்து இப்படி குக் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபேனில் வந்து 6 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கிறேன். ஒரு ஒனியன் வந்து கட் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். அதோட வந்து 3 பச்சை மிளகாயும் 6 உள்ளியும் வெட்டி போட்டிருக்கிறேன். ஒரு கேரட் வந்து வெட்டி போட்டிருக்கிறேன். அதோட வந்து இந்த கப்பால் வந்து 1 கப் வந்து பீன்ஸ் போட்டிருக்கிறேன். சேம் கப்பால் வந்து 1 கப் வந்து பொட்டேட்டோஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். இதை வந்து 1/4 அவியல் அவியும் மட்டும் குக்டாக வரணும். 1/4 பதத்துக்கு குக்காக வரும் மட்டும் இதை மூடிட்டு வந்து குக் பண்ண போகிறேன்.
இப்ப பாருங்க இது வந்து ஓரளவுக்கு வந்து இது அவிஞ்சி வந்துட்டாரு. இதுக்கு பிறகுதான் வந்து கோவா வந்து மிக்ஸ் பண்ணணும். கபீச்னு சொல்றது கபீச் வந்து ஏர்லியா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏர்லியா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அது வந்து ஃபுல்லா ஏர்லியா குக் பண்ணப்பட்டு இந்த சட்டியோட எல்லாம் ஒட்டுப்பட்டு இல்லாம போயிடுவேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப ஆட் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் இன்னமும் குக் பண்ணுவோம். இப்ப வந்து 5 மினிட்ஸ் ஆயிட்டுது. இப்ப அதுவும் வந்து ரெடி ஆயிட்டுது பாருங்க. இப்ப வந்து டோட்டலி வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டுது. வெஜிடேபிள்ஸ் ரெடி. இதோட வந்து இப்ப வந்து குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனே ஆட் பண்ண போறேன். இந்த பாருங்க இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுக்க வேணும். இப்ப வந்து கபேஜ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் வெஜிடேபிளோட இருக்குது. இப்ப இதோட வந்து பாருங்க குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி இருக்கிறேன். அதோட வந்து எக் வந்து 3 எக் வந்து பாயில் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸ்பெகட்டியே இப்ப வந்து ஆட் பண்றேன் பாருங்க. அவ்வளவுதான். இனி வந்து இதை வந்து இனிமேல்ன்ற அளவுக்கு நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அது டேஸ்டாக இருப்பார். நூடுல்ஸில் வந்து இந்த ஸ்பெகட்டியில் வந்து எல்லா ஸ்பைசஸும் வந்து நல்லா படுகிற அளவுக்கு வடிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அப்புறம் வந்து அது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். வந்து இப்போ பாருங்க இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டுது. என்ன மாதிரி நான் டிஷ்ஷில் எடுத்து போடுறேன்னு பாருங்கள். சூப்பரான மெதடில் இனிமேலேன்ற டேஸ்ட்டாக இருப்பார் இது வந்து. கட்டாயம் இந்த ரெசிபியை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்க்குறதுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி, வணக்கம்.